தமிழகத்தின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையும் பதவியேற்பு. துரைமுருகன், மா. சுப்பிரமணியம், பொன்முடி உட்பட 33 அமைச்சர்கள் பதவியேற்றனர். முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஸ்டாலின் 5 கோப்புகளில் கையெழுத்து. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 4000, ஆவின் பால் குறைப்பு உட்பட 5 அரசாணைகளில் கையெழுத்திட்டார். புதுச்சேரியில் 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ரங்கசாமி. ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக இறையன்பு IAS நியமனம். ராஜீவ் ரஞ்சன் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்துக்கு மாற்றம். வருவாய் பற்றாக்குறை மானியமாக 17 மாநிலங்களுக்கு மத்திய அரசு 9871 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் கொரோனா 3வது அலையை தடுக்க முடியும் என மத்திய அரசின் அறிவியல் ஆலோசகர் விஜயராகவன் கூறியுள்ளார். ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அனைத்தும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று ஹரியானா உள்துறை அமைச்சர் அனில் விஜ் தெரிவித்துள்ளார். தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் வருகிற 11ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 3 வாரங்களுக்கு அவசர கால நிலை நீட்டிக்கப்படுகிறது என அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. IPL போட்டியை முழுமையாக நடத்த முடியாமல் போனால் ரூபாய் 2500 கோடி இழப்பு ஏற்படும் என BCCI வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 344 உயர்ந்து 35968 விற்பனையானது. கொரோனா தொற்று பாதிப்பால் ராஜஸ்தானைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் விவேக் யாதவ் உயிரிழந்தார். தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் இன்று பதவியேற்றார். அவருடைய தலைமையில் 34 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சட்டசபை தேர்தலில் திமுக 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெற்றது. அதில் மு.க. ஸ்டாலினுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதையடுத்து 34 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் அமைச்சர்கள் ஆளுநரிடம் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதையடுத்து ஆளுநர் மாளிகையில் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேநீர் விருந்து அளித்தார். பதவியேற்பு விழாவில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள், எம்எல்ஏக்கள், அதிமுக சார்பில் ஓ. பன்னீர்செல்வம், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார், மு.க. அழகிரி சார்பில் அவருடைய மகன் துரை தயாநிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதல்வராக பதவியேற்ற முதல் நாளில் மு.க. ஸ்டாலின் 5 அரசாணைகளில் கையெழுத்திட்டார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் 2 தவணைகளாக வழங்கவும், மே 16ஆம் தேதி முதல் ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்து விற்பனை செய்யவும் மு.க. ஸ்டாலின் அரசாணை பிறப்பித்துள்ளார். சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பெண்கள் அனைவரும் நாளை முதல் கட்டணம் இல்லாமலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை செயல்படுத்த ஒரு புதிய துறையை உருவாக்கி அதற்கு இந்திய ஆட்சிப்பணி நிலைய அலுவலர் ஒருவரை நியமிக்கவும் ஸ்டாலின் ஒப்புதல் அளித்தாா்.
கொரோனா சிகிச்சைக்கான மருத்துவமனை கட்டணத்தை தமிழக அரசே காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஏற்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராகவும் 33 பேர் அமைச்சர்களாகவும் இன்று சென்னை கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவியேற்றனர். முதலில் நீர்வளத்துறை அமைச்சராக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக கே என் நேருவும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இ பெரியசாமியும் உயர்கல்வித்துறை அமைச்சராக க பொன்முடியும் பொதுப்பணித்துறை அமைச்சராக ஏ வா வேலுவும் வேளாண்மைத்துறை அமைச்சராக எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் வருவாய்த்துறை அமைச்சராக ராமச்சந்திரனும் பதவியேற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 4வது முறையாக என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் மிக எளிமையான முறையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ரங்கசாமி ஏற்கனவே 2001, 2006, 2011 முதலமைச்சராக பதவி வகித்தவர். 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட ரங்கசாமி சட்டப்பேரவைக்கு வந்தார். அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து 3 புதிய கோப்புகளில் ரங்கசாமி கையெழுத்திட்டார். புதிதாக 10,000 பேருக்கு முதியோர் மற்றும் விதவைகள் உதவித்தொகை வழங்கல், நிலுவையில் உள்ள இலவச அரிசிக்கான 2 மாதம் பணம் வழங்குதல், மாணவர்களுக்கான சென்டாங் கல்வி உதவித்தொகை வழங்கல் ஆகிய 3 கோப்புகளில் ரங்கசாமி கையெழுத்திட்டார். தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக இறையன்பு ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. தலைமை செயலாளராக செயல்பட்டு வந்த ராஜீவ் ரஞ்சன் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் தலைவர் பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளார். தமிழக அரசின் தலைமை செயலாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இறையன்பு ஐஏஎஸ் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், சுற்றுலாத்துறை செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் ஒரே நாளில் மேலும் 42,464 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்று கொரோனாவால் 63 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது 3,90,000 அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் தினசரி கொரோனா தொற்று பரவல் சராசரியாக 40,000 கடந்து வரும் நிலையில் நாளை முதல் 16 தேதி வரை 9 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த கண்டியூரில் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டதை பட்டாசு வெடித்து கொண்டாடும் போது தீப்பொறி பறந்து அருகில் இருந்த வீடு மீது விழுந்ததில் தீ விபத்து ஏற்பட்டது. ரவிச்சந்திரன் என்பவரது வீட்டில் ஏற்பட்ட இந்த விபத்தில் பெட்டி கடையில் விற்பனை செய்யப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்த வெற்றிலை, சீவல், பீடி, சிகரெட் என சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. காஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த கேரளாவைச் சேர்ந்த ராணுவ வீரரின் உடல் அவரது சொந்த மாவட்டமான வயநாட்டில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை அன்று காஷ்மீரில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி கேரளாவைச் சேர்ந்த ராணுவ வீரர் சிஜி உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான வயநாடு மாவட்டம் பொலுதனா பகுதிக்கு கொண்டுவரப்பட்டது. பின்னர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அவரது உடல் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சீர்காழி அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு தரமற்ற உணவு வழங்குவதாக கூறி போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் 1,000 மேற்பட்ட கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு தனியார் உணவகங்களில் இருந்து உணவு வழங்கப்பட்டு வருகிறது. சில நாட்களாக வழங்கப்பட்ட உணவு தரமற்ற அரைகுறையாக சமைத்து வழங்கப்படுவதாகவும் உணவுடன் தரக்கூடிய முட்டையை வேக வைக்காமல் வழங்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த நோயாளிகள் உணவுகளை உட்கொள்ளாமல் வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மருத்துவர்கள் உணவை பரிசோதித்துவிட்டு உடனே தரமான உணவு வழங்க உத்தரவிட்டனர்.
கிருஷ்ணகிரி ஆவின் நிறுவனத்தில் காலதாமதமாக ஊதியம் வழங்குவதாக கூறி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி சேலம் சாலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியமான ஆவின் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் அடிப்படை ஊழியராக சுமார் 180 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாதந்தோறும் 30 தேதிக்குள் வழங்கப்பட வேண்டிய சம்பளம் 10 நாட்கள் கழித்து தாமதமாக வழங்கப்படுவதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பலமுறை பொது மேலாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் ஊழியர்கள் கொரோனா நோய் தொற்று காலத்திலும் அத்தியாவசிய தேவையான பாலை உற்பத்தி செய்ய தடையின்றி இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருவதாகவும் ஊழியர்கள் வருத்தம் தெரிவித்தனர். காலை உற்பத்தி பண்ணது ஊட்டி திருச்சியில் கூடுதலாக 300 ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது என மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி பேட்டியளித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகளை கண்காணிப்பு அதிகாரியும் தமிழக அரசின் நிதித்துறை சிறப்பு செயலாளருமான ரீட்டா ஹரிஷ் தாக்கர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். ஆய்வின்போது மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி, மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன், காவல் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி, திருச்சி அரசு மருத்துவமனையில் 400 ஆக்ஸிஜன் படுக்கைகள் உள்ளதுடன் கூடுதலாக 200 படுக்கைகள் இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும், மேலும் ஸ்ரீரங்கம், மணப்பாறை மருத்துவமனைகளிலும் சேர்த்து 100 ஆக்ஸிஜன் படுக்கைகள் ஏற்படுத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் அரசு மருத்துவமனையில் 20 கிலோலிட்டர் ஆக்ஸிஜன் கையிருப்பில் உள்ளதாகவும், தேவைப்படும் பட்சத்தில் ரீசார்ஜ் செய்யும் ஆக்ஸிஜன் தேவையினை அதிகரிக்கவும் நடவடிக்கையினை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகளை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அண்ணாப்பேட்டை, வண்டுவாஞ்சேரி, துளசாப்பட்டினம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சியால் மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக வறண்டு கிடந்த பூமி ஈரமாக காணப்பட்டது. எள், சணல், மா, முந்திரி, சவுக்கு போன்ற சாகுபடிக்கு ஏற்றதாக இந்த மழை இருந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் முதல் கோடை சீசன் ஏப்ரல் மாதம் தொடங்கி மே இறுதி வரை நீடிக்கும். சமவெளி பகுதிகளில் மே மாதம் அக்னி நட்சத்திரம் கடுமையான வெயில் வாட்டி வதைக்கும். இதனால் இதமான காலநிலையை மற்றும் குளுகுளு சீசனை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்குவார்கள். இந்நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓரங்களில் தற்போது மே பிளவர்கள் அதிக அளவில் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. மே மாதத்தில் பூத்து குலுங்கும் இந்த மலருக்கு மே பிளவர் என பெயர் சூட்டப்பட்டது. இந்த பூக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் வரும் பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. பவானிசாகர் அருகே உள்ள விளாமுண்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 5 காட்டு யானைகள் பவானிசாகர் கீழ்பவானி வாய்க்காலை கடந்து பள்ளிவாசல் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து சுமார் 1 மணி நேரம் போராடி காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். இந்நிலையில் விவசாயி கிருஷ்ணசாமி சேதமடைந்த வாழை மரங்களை கணக்கிட்டபோது அதில் ஒரு வாழை மரம் குலைத்தள்ளிய வாழைக்காயுடன் இருந்ததை கண்டுள்ளார்.
அந்த வாழை மரத்தில் இருந்த தேன் வாழை தாரில் குருவி கூடு கட்டி 4 குஞ்சுகள் பொறித்திருந்தன. யானைகள் வாழைக்காட்டில் 300 வாழை மரங்களை சேதப்படுத்திய நிலையில் ஒரு வாழை மரத்தில் குருவி கூடு கட்டியிருப்பதை உணர்ந்த யானைகள் அந்த மரத்தை மட்டும் சேதப்படுத்தாமல் விட்டு சென்றது தெரிய வந்தது. காட்டு யானைகளின் இந்த செயலை கண்டு மனம் நெகிழ்ந்த விவசாயி கிருஷ்ணசாமி, யானைகள் விட்டு சென்ற வாழை மரத்தை அப்பகுதி மக்கள் பார்த்து செல்கின்றனர். தென்காசி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசியில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தென்காசி, இளஞ்சி, மேலகரம், குற்றாலம், செங்கோட்டை, கொட்டாபுலம், காசிமேஜர்புரம், குத்துக்கல் வலசை ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 3 தினங்களாக இடி காற்றுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான முருகமலை, கும்பக்கரை, சோத்துப்பாறை அணை, பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேட்டுப்பாளையம் கோவை இடையிலான பயணிகள் ரயில் சேவை நாளை முதல் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு 5 முறையும், கோவையில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு 5 முறையும் என பயணிகள் ரயில் சேவை இயக்கப்பட்டு வந்த நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக நாளை முதல் மேட்டுப்பாளையம் கோவை இடையிலான பயணிகள் ரயில் சேவை நாளை முதல் வரும் 31 தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இன்று பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து மதுரையில் திமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதேபோல திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் சில இடங்களில் கபசுர குடிநீர் வழங்கியும் திமுகவை சேர்ந்தவர்கள் உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றதை பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்து வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அரசு மதுபான கடைகள் செயல்படும் நேரத்தை மாற்றி அமைத்தது அரூரில் பெரும்பாலானோருக்கு தெரியவில்லை என்பதால் நேற்று கடை மூடும் 12 மணிக்கு வந்த சில மதுப்பிரியர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். அதனால் இன்று காலை முதலே மதுக்கடையில் அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. மதியம் 12 மணிக்கு முகக்கவசம், தனி மனித இடைவெளி உள்ளிட்ட கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் முட்டி மோதிக்கொண்டு மதுபாட்டில்களை வாங்கி சென்றனர். கடை மூடும் முன்பாக மதுபாட்டில்களை வாங்க வேண்டும் என்ற நோக்கில் வேக வேகமாக ஓடி வந்து பாட்டில்களை வாங்கி சென்றனர். தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பரவலாக இன்று மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அடிவாரப் பகுதிகளில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, மகாராஜபுரம், தம்பிப்பட்டி, கன்சாபுரம், பிளவக்கல் அணை, அத்திக்கோயில், சேது நாராயணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் காந்தியார் தெருவில் கடந்த சில ஆண்டுகளாக சிமெண்ட் சாலையும் தரைப்பாலமும் மிகுந்த சேதம் அடைந்துள்ளது. இதுகுறித்து தொண்டி பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் பயன்பாட்டிற்கு குடிநீர் எடுத்துச் சென்ற டிராக்டர் சேதமடைந்த தரைப்பாலம் உடைந்ததில் அதில் மாட்டிக்கொண்டது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் உதவியுடன் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மாட்டிக்கொண்ட டிராக்டரை வெளியில் எடுத்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து தரைப்பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கொரோனா பரவுறதுக்கு மக்களிடம் வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து இந்த சமூக இடைவெளி இதையெல்லாம் ஃபாலோ பண்ணலை. யாருமே மாஸ்க் போடணும்,
இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டாயப்படுத்தி தான் போடணும்னு இல்லை. அவங்கவுங்களுக்குன்னு சுயமாக நம்ம வந்து எப்படி ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரோம், காலில் முள் குத்தும் கல் குத்தும்னு, அது மாதிரி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம் இதில். ரெண்டாவது வந்து சமூக இடைவெளி அப்படிங்கிறத வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஒரு விஷயத்தை வந்து வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையா இது, அன்றைக்கி அவசியமாக நம்ம அந்த விஷயத்துக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து எப்போதும் போல் மக்கள் வந்து கூட்டமாக திரிகிறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். கவர்மெண்ட்டு சொன்னால் மட்டும் போதாது, நம்மளுக்குள்ளரையும் சுய கட்டுப்பாடுங்கிறது ஒன்று வேணும். வெளியில் போகும்போது மக்கள் எல்லோரும் தேவை ஏற்பட்டால் மட்டும் வெளியில் போயிட்டு, போகும்போதுமே சமூக இடைவெளியோட மார்க்கெட்டோ இல்லை நீங்கள் போடுற மாலோ எதுக்கோ ஒன்று போனாலும் சமூக இடைவெளியோட போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே உங்கள் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவினாலே இந்த நோயை வந்து ஈஸியாக நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம். அரசு சொல்கிற எல்லா வழிமுறைகளையும் கரெக்டாக கடைப்பிடிச்சா மட்டுமே போதும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுலேருந்து தவிர்த்துக்கலாம். அரசு சொல்லக்கூடிய சமூக இடைவெளி, இது முகக்கவசம் அணிவது, இதெல்லாம் வந்து கடைப்பிடிச்சா இந்த நோயிலிருந்து நம்ம கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். சரியான முறையில் அவங்க வந்து இது சுகாதார விதிமுறைகளெல்லாம் கடைப்பிடிக்கிறது இல்லை. பஸ்ஸில் போகும்போது அது இதிலெல்லாம் வந்து சரியான முறையில் உட்கார்றதில்ல, நெருக்கி உட்கார்ந்துக்கிறாங்க, முகக்கவசம் போடுறது இல்லை, டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணுறது இல்லை, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூடுமான வரைக்கும் முகக்கவசம் போட்டுக்கிறேன். வீட்டில் பெரும்பாலும் நான் வெளியில் ரொம்ப போகிறதில்லை, அந்த முறையில் நான் என்னை பாதுகாத்துக்கிறேன். கொரோனா பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ரொம்ப கிடையாது. மக்கள் வந்து மாஸ்க் அணிஞ்சு தகுந்த இடைவெளி விட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அரசு சொல்கிற விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறதே இல்லை பொதுமக்கள், அதனாலே தொற்று அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அரசு சொல்கிற விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக 100% வந்து கடைபிடிச்சாங்கன்னா தொற்று இல்லாமலே வந்து நம்ம செஞ்சிடலாம். பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வே கிடையாது, அவங்கள்ட்ட முகக்கவசம் போடுறது கிடையாது, கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க, அதை வந்து எதுவுமே அவங்க வந்து செய்கிறதே கிடையாது. நல்ல முகக்கவசம் போட்டு கூட்டங்களில் நிற்காமல் ஒருத்தர் யாராவது இருமுனா அவங்க பக்கத்தில் இல்லாமல், இருமுறவங்களுமே வந்து துணியோ அல்லது ஏதோ துண்டோ கையோ வச்சுக்கிட்டு இருமணும். திம்முறவங்க வந்து நல்ல முகக்கவசம் போட்டுக்கிட்டு மக்கள் பொதுமக்கள் மத்தியில் திம்மாமல் இருமாமல் எச்சிகள்லாம் துப்பாமல் இருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சால் நம்ம கொரோனாவை வந்து மிக சிறப்பாக சீக்கிரமே வந்து இல்லாமல் பண்ணிடலாம். நாமக்கல் மாவட்டம் காதப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த அனில்குமார் என்பவர் கமலாக்கரடு பகுதி சங்கிலி கருப்புசாமி கோயில் ஒன்றில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறி வந்தார். இதற்கிடையில் அனில்குமார் பேய் ஓட்டுதல் என்ற பெயரில் பெண்களை பிரம்பாலும் சாட்டையாலும் அடிப்பது போன்ற நிகழ்வுகளும் தொடர்ந்தன. இது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியதுடன் சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்தது. இந்நிலையில் வேலக்கவுண்டன்பட்டி போலீசார் அனில்குமாரை கைது செய்தனர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியில் 33 டன் வெண்பட்டு கூடுகள் 1,80,00,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய பட்டுக்கூடு ஏல அங்காடி தருமபுரியில் அமைந்துள்ளது. இந்த பட்டுக்கூடு அங்காடியில் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் ஏலத்தில் கலந்து கொள்ளுகின்றனர். கடந்த மாதத்தை விட பட்டுக்கூடு வரத்து அதிகரித்ததால் இந்த மாதம் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 33 டன் வெண்பட்டுக்கூடுகள் 1,80,00,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் அரசுக்கு 16,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ரேஷன் வாங்கும்போது பாதுகாப்பற்ற முறையில் கைவிரல் ரேகை பதிவு செய்வதால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளது எனவும், ரேஷன் வாங்க கைவிரல் ரேகை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் அந்த இயந்திரத்தில் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பின்றி விரல்களை வைக்க வேண்டியுள்ளது எனவும் நுகர்வோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதில் யாருக்காவது கொரோனா தொற்று இருந்தால் அனைவருக்கும் பரவும் அபாயம் உள்ளதால் வீட்டிற்கே சென்று பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுகர்வோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொ
தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் நிரந்தர பணியில் நியமிக்கப்படுவர் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் பழனி சத்திரப்பட்ட அரசு மேல்நிலைப்பள்ளி தொகுப்பூதிய ஆசிரியர்கள் சார்பாக ஓவிய ஆசிரியர் அன்பு செல்வத்தின் ஓவியம் மூலம் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியின் 5000 முகங்களைக் கொண்டு ஸ்டாலின் மற்றும் உதயசூரியன் படங்களை வரைந்ததாகவும் தொகுப்பூதிய ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆசிரியர் அன்பு செல்வம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதலாக ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 200 படுக்கைகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் குமார் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இன்று குமார் ஜெயந்த் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது 4000 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எனவும் அவர்களுக்கு தேவையான படுக்கை வசதியுடன் கூடிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் அதை கருத்தில் கொண்டு கூடுதலாக படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் நடத்திய ஆய்வின்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ், அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நேற்று ஒரே நாளில் 13 பேர் உயிரிழந்தனர். போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவுவதே உயிரிழப்பிற்கு முக்கிய காரணம் எனவும் உயிர்காக்கும் மருந்துகள் போதிய அளவில் இல்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து ஏற்பட்டு வரும் உயிரிழப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி தேசிய நெடுஞ்சாலையில் இறைச்சி கழிவு கொட்டப்பட்டு சுகாதார சீர்கேடு நிலவி வருவதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. சூலகிரி பகுதியில் ஏராளமான இறைச்சி கடைகள் இயங்கி வருகிறது. இந்த இறைச்சி கடைகளில் உள்ள இறைச்சி கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்தாமல் மூட்டைகளில் கொண்டு வந்து சூலகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஓரத்தில் சமீப காலமாக அதிக அளவில் கொட்டப்பட்டு வருகின்றன. இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிப்பட்டு வருகிறார்கள். எனவே இதனை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கு உத்தரவை தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் உள்ள 100 மேற்பட்ட இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்கும் கடைகளும் 1000 மேற்பட்ட மெக்கானிக் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. கொரோனா களப்பணியாற்றும் காவல்துறையினர், மருத்துவத்துறையினர், துப்புரவுத்துறையினர் உள்ளிட்டோரின் இருசக்கர வாகனங்கள் பழுதானதால் அதை சரி செய்ய முடியாமல் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக மெக்கானிக் கடை நடத்துபவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்களப் பணியாளர்களின் நலன் கருதியும் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்கவும் தமிழக அரசு 2-வீலர் மெக்கானிக் கடைகள் மற்றும் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகளை குறைந்தபட்சம் 4 மணி நேரமாவது திறக்க அனுமதி அளிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாசில்தார் நெடுஞ்செழியன் மளிகை, பேக்கரி, காய்கறி, மீன் மார்க்கெட் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். கடைக்காரர்கள் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு பொருட்கள் வழங்கக்கூடாது எனவும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். பின்னர் பேருந்தில் ஏறி பயணிகள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என வலியுறுத்தி பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் பயணிகள் மாஸ்க் அணிவதை உறுதி செய்த பின்பு பேருந்தில் அழைத்து செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மேலும் உணவகங்களில் பார்சல் மட்டும் வழங்கப்படுகிறதா என்றும் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் காலையிலேயே மதுபானங்களை வாங்க குடிமகன்கள் குவிந்தனர். தமிழகம் முழுவதும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் டாஸ்மாக் கடைகள் காலை 8 முதல் மதியம் 12 வரை மட்டுமே செயல்படுகிறது. இதனால் காலை முதலே குடிமகன்கள் மதுபான கடைகளில் குவிகின்றனர். சமூக விலகலை மறந்து முண்டியடித்துக் கொண்டு மதுபாட்டில்களை வாங்கும் சிலர்
டாஸ்மாக் கடை முன்பே அருந்துகின்றனர். காய்கறி கடைகளிலும் உணவு விடுதிகளிலும் கூடும் கூட்டத்தை பொறிவைத்து பிடிக்கும் அரசு அதிகாரிகள் மதுபான கடைகளில் கூடும் கூட்டத்தை கண்டுகொள்ளாதது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். உடுமலை வனப்பகுதியொட்டியுள்ள திருமூர்த்தி அணை பகுதிக்கு யானைகள் தண்ணீர் குடிக்க வருவது வழக்கம். இவ்வாறு வரும் யானைகளை குறிப்பிட்ட இடத்தில் இளைஞர் சிலர் வழிமறித்து கையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு தாக்கிய வீடியோ வைரலாகி இயற்கை ஆர்வலர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து உடனடியாக விசாரணையில் இறங்கிய வனத்துறையினர் உடுமலை அருகே திருமூர்த்தி மலையில் மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த செல்வம், காளிமுத்து, அருண்குமார் ஆகிய மூவர் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் வனப்பகுதிக்குள் தலைமறைவான மூவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த மலைவாழ் மக்கள் யானைகளை தாங்கள் தெய்வமாக வழிபடுவதாகவும் மலைவாழ் பெண்கள் இருந்த இடத்திற்கு அருகில் யானைகள் ஆக்ரோஷமாக வந்ததால் அதனிடம் இருந்து தற்காத்துக் கொள்ளவே யானைகளை விரட்டியதாகவும் சமூக வலைதளங்களில் தவறுதலாக போட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கண்ணாமுச்சி கிராம பகுதிக்குள் உணவு தேடி வந்த மூன்று காட்டுப் பன்றிகள் பெருமாள் என்பவருக்கு சொந்தமான வறண்ட விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. இதுகுறித்து மேட்டூர் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கிணற்றுக்குள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த காட்டுப் பன்றிகளை மீட்க தீயணைப்புத்துறையினரின் உதவியை நாடினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் கிணற்றில் இருந்த இரண்டு பன்றிகளை உயிருடனும் ஒரு பன்றி இறந்த நிலையிலும் மீட்டனர். கிணற்றிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட பன்றிகள் அருகில் உள்ள வனப்பகுதியில் விடப்பட்டது. மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மருத்துவ தம்பதியர் ஷேக் இக்பால், வனிதா. இவர்களது வீட்டில் பணிப்பெண்ணாக ஜெயமாறு என்பவர் கடந்த சில வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவ்வீட்டில் தங்க நகைகள் காணாமல் போயின. அதேபோன்று வனிதாவின் தாய் ராஜேஸ்வரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாங்கி வைத்திருந்த தங்க நகையும் திடீரென காணாமல் போயின. இதனையடுத்து அவர்கள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் அந்த வீட்டில் பணிபுரிந்த ஜெயமாரி நகைகளை திருடியது தெரியவந்தது. உடனடியாக அவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நீராவி அருவி, முள்ளிக்கடவு ஆறு, மாவரிசி அம்மன் கோவில் மற்றும் மலட்டாறு போன்ற பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் அடிவாரத்தில் உள்ள அய்யனார் கோவில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தொடர்ந்து மலை முழுவதும் பரவலாக மழை பெய்துள்ளதால் பள்ளிலிச்சன் கணவாய் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக நீர்வீழ்ச்சி உருவாகியுள்ளது. இதனால் மலையின் எந்த பகுதியில் பார்த்தாலும் நீர்வீழ்ச்சி தெரிவதால் மலை முழுவதும் ரம்மியமாக காட்சி அளிப்பது காண்போரிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவலில் இருந்து பொதுமக்களை காக்க வேண்டி ராமநாதபுரம் கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் இன்று அதிகாலை 4 மணிக்கு பிரம்மாண்ட தன்வந்திரி யாகம் நடைபெற்றது. பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படாத நிலையில் சிவாச்சாரியர்கள் மட்டும் இந்த யாகத்தில் பங்கேற்றனர். கொரோனா நோய் தொற்றில் இருந்து பொதுமக்களை காக்க கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கிழவர்பள்ளி அணைக்கு 80 கனஅடியாக நீர்வரத்து சரிந்து உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் மட்டும் நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஒசூர் கிழவர்பள்ளி அணைக்கு கடந்த 28 முதல் 3 வரை தொடர்ந்து 6 நாட்களுக்கு 150 கனஅடி நீர்வரத்து இருந்தது. தென்பெண்ணை ஆற்றில் 80 கனஅடியும் வலது இடது கால்வாயில் பாசனத்திற்கு 70 கனஅடியும் நீர் திறந்துவிடப்பட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் நிதி அலுவலர், உதவி பதிவாளர், பேராசிரியர்கள் என 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் நிதி அலுவலர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். சட்டமன்ற தேர்தல் நடந்ததை ஒட்டி தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தின் அனைத்து சட்டமன்ற அலுவலகங்கள் பூட்டப்பட்டிருந்தன. இதையடுத்து அரியலூரில் பூட்டப்பட்டிருந்த சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து தூய்மைப்படுத்தும் பணியில் நகராட்சி பணியாளர்கள், அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் கொரோனா புதிய கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து உணவு, பால், காய்கறி, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகளை தவிர்த்து மற்ற கடைகளை மூட கோட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் அறிவுறுத்தினர். மேலும் அனுமதி அளிக்கப்பட்ட கடைகளை தவிர்த்து மற்ற கடைகளை மூட வலியுறுத்தி நகராட்சி, வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்டவர்கள் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பூ மார்க்கெட்டை திறக்க வலியுறுத்தி பூ விவசாயிகள் தேனி மதுரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூக்களை சாலைகளில் கொட்டி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பூ மார்க்கெட்டில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததால் தான் மூடப்பட்டுள்ளது எனவும், வேறு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கு பூ மார்க்கெட் நடத்தப்படும் எனவும் காவல்துறையினர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். சாலை மறியலால் அந்த பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சுருண்டை பகுதியில் வணிகர்களின் சார்பில் இலவச கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. வணிகர்கள் தினத்தை முன்னிட்டு சுருண்டை ஒய்எம்சிஏ அலுவலகத்தில் சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, பேரூராட்சி, காவல்துறை மற்றும் மாவட்ட தொழில் மையம் சார்பில் சுருண்டை வியாபாரிகள் சங்கம் ஒய்எம்சிஏ இணைந்து நடத்திய இலவச கொரோனா தடுப்பூசி முகாமில் வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக நண்பகலில் கடைகள் அடைக்கப்படுவதால் ஒரே நேரத்தில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் ஓசூர் மாநகரின் அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கரூரில் கார், லாரி, மினி லாரி மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவை அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. விபத்து குறித்து கா பரமத்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குமளி சோதனை சாவடியில் கேரள சுங்கத்துறையின் வண்டி பெரியாறு பறக்கும் படையினர் கம்பத்திலிருந்து வந்த சொகுசு காரை சோதனை செய்தனர். அதில் 2 அட்டைப்பெட்டிகளில் 80 மதுபான பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மதுபான பாட்டில்களும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுபானம் கடத்தியதாக வண்டி பெரியாறு அரணைக்கல் எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டபர் ஆண்டனி, செல்வகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் தடையை மீறி செயல்பட்ட கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதிய கட்டுப்பாடுகளின்படி மளிகை, தேநீர் கடைகள் உள்ளிட்டவைகளை பிற்பகல் 12 மணியுடன் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் தடையை மீறி திறந்திருந்த 6 மேற்பட்ட கடைகளை நகராட்சி அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனா்.